ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி சோயா உருண்டை பயன்படுத்தி எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதற்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை நல்லா வடித்து உதிரி உதிரியாக ஆற வச்சு எடுத்துக்கிறேங்க. தேவையான பொருட்கள்: ஒரு பேனில் பாதி அளவுக்கு தண்ணீர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சோயா உருண்டைகளை சேர்த்து மூடிடுறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி சோயா உருண்டைகளை தண்ணீர்லேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கிறேங்க. வடித்த சோயா உருண்டையை ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போது இதுக்கு 65 செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. சோயா உருண்டைகளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெப்பர் சேர்க்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு வந்து சோயா வேகும் பொழுதே சேர்த்துருக்கிறதால இதில் சேர்க்கும் பொழுது உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 சொட்டு போல் லெமன் சாறு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நல்லா அந்த சோயாவில் அந்த மாவு பேட்டர் புளிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த சோயா உருண்டைகளை நல்லா பொறிச்சு எடுத்துடுறேன். நமக்கு சுட சுட சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. சோயா உருண்டை பொறிச்ச அதே பேன்லையே இன்னும் 2 ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு 6 பல் பூண்டு மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி சேர்த்து வதங்கின பிறகு ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி தாங்க வெங்காயம் கட் சேர்க்கணும். இப்போது இதை லைட்டாக வதக்கிட்டு இதோட காய்கறிகள் சேர்க்கறதா இருந்தால் அது உங்களுடைய ஆப்ஷன் தான். நான் கேரட் சேர்க்குறேன். 2 கேரட் போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட பாதி அளவுக்கு குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் க்ரன்ச்சியாக வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இதோட ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணி சேர்க்குறேன். இதோட சோயா சாஸ் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நிறைய சோயா சாஸ் சேர்த்தோன்னா கசப்புத்தன்மை கொடுத்துருங்க, அதனால் 1 ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்றேன். ரைஸ்க்கும் சேர்த்து சேர்த்துட்டேன். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேங்க. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து தேவையான அளவுக்கு ரைஸ் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் கடையில் விற்கிற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கணும்னா இதில் கொஞ்சம் அஜினோமோட்டோவை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடையில் விற்கிற மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்கும். இதோட பொறிச்சு வச்ச சோயா உருண்டைகளையும் சேர்த்து நல்லா கலரி எடுத்துடுறேன். சாதம் திரும்பவும் சூடு ஏறுற அளவுக்கு நம்ம நல்லா கலரிடணும். கலரிட்டோன்னா நமக்கு சுட சுட சோயா உருண்டை ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.